ஹீலியத்துக்கு எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போகலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 2. சோ அட்டாமிக் நம்பர் 2ங்கறனால வந்து ஹீலியத்துல வந்து 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த 2 எலக்ட்ரான் வந்து எந்த எனர்ஜி லெவல்ல ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு இந்த எனர்ஜி லெவல் டயகிராம் வச்சு நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரானிக் எலக்ட்ரான்ஸ் வந்து 2ங்கறனால வந்து இருக்கிறதுல லீஸ்ட் ஷெல்ல தான், லீஸ்ட் ஆர்பிட்டல்ல தான் வந்து போய் செட்டில் ஆகும். இருக்கிறதுல லீஸ்ட் வந்து 1s. எஸ்ல வந்து மேக்ஸிமம் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். சோ நம்ம வந்து இந்த 1s வச்சே வந்து ஆர்பிட்டல நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம். 1s 1s எலக்ட்ரான்ஸ் வந்து 2ங்கறனால வந்து இங்க நம்ம வந்து 2 ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து அப் ஸ்பின்லயும் இன்னொரு எலக்ட்ரான் வந்து டவுன் ஸ்பின்லயும் தான் ஃபில் ஆகும். சோ வந்து நம்ம அப் ஸ்பின்லயும் டவுன் ஸ்பின்லயும் ஏன் இப்படி ஃபில் ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து நாங்க பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ல ஏன் வந்து எலக்ட்ரான் வந்து அப் ஸ்பின்லயும் இன்னொரு எலக்ட்ரான் டவுன் ஸ்பின்லயும் ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். மறக்காம உங்களுக்கு புரியலன்னா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இருப்பாருங்க. நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். இங்க வந்து ஹீலியத்தை சுத்தி இருக்கிற செல்ல வந்து ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானும் ரெண்டாவது எலக்ட்ரானும் 1s ஆர் 1s செல்ல வந்து நம்ம ஃபில் பண்ணிப்போம் ரெண்டு எலக்ட்ரான்ஸ். இதுதான் வந்து டோட்டலா ஹீலியத்தோட வந்து எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2. இப்ப நம்ம வந்து ஹீலியத்துக்கு வந்து எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போறதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா பார்த்திருப்போம். இப்போ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டாபிக் அப்படியே ஓரம் வச்சுட்டு ஹீலியத்தோட யூனிக் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாவே ஹியூமன் பீங்ஸ் வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீங்ஸ் வந்து ஒவ்வொரு விதமான யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பீரியடிக் டேபிள் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஹீலியத்தோட யூனிக் கேரக்டர்ஸ் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க நார்மலா நம்ம அட்மாஸ்பியர்ல நம்ம எர்த்ல வந்து ஹீலியம் 4 நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது 2 புரோட்டான் இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதோட நியூக்ளியஸ்ல. பட் சில ஐசோடோபிக் சேஞ்சஸ்னால ஹீலியத்துல வந்து 2 புரோட்டான் 1 நியூட்ரான் இருக்கும். அதை வந்து நம்ம ஹீலியம் 3 சொல்லுவோம். இந்த ஹீலியம் 3 வந்து எர்த்ல வந்து ஒரு அன்னோன் எலிமெண்டா ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. இந்த ஹீலியம் 3 வந்து நம்ம எங்க பார்க்கலாம்னா மூன், இந்த மூன்ல வந்து இந்த ஹீலியம் 3 வந்து அதிக அளவுல பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஹீலியம் 3யோட யூசஸ் என்னன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் பவர் பிளான்ட்க்கு வந்து ஒரு ஃபியூவலா வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இது முடிஞ்சு இப்போ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, பீரியாடிக் டேபிள் இருக்க 118 எலிமெண்ட்ஸ்லயுமே ஹீலியம் தான் இருக்கிற லைட்டஸ்ட் எலிமெண்ட். அது எந்த அளவுக்கு லைட்டஸ்ட் எலிமெண்ட்னா, இப்போ எர்த் கிராவிட்டி புல்ல இருந்து எஸ்கேப் ஆகி அவுட்டர் ஸ்பேஸுக்கு போற அளவுக்கு வந்து ஹீலியம் வந்து இருக்கிற லைட்டஸ்ட் எலிமெண்ட். இந்த மாதிரி பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து இனி அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம்.